இதுதான் உண்மையான நிலை, சரிங்களா? இப்போ ஒரு இளம் குஞ்சுகளுக்கு வந்து ஒரு அண்மை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத ஒரு உண்மையான நிலைங்க. பட் இருந்தாலுமே நம்ம பல விதமான முறைகளெல்லாம் பின்பற்றலாம், பின்பற்றியும் ஒரு சில குஞ்சுகளை காப்பாற்ற முடியும், சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம், தோழர்களே தொழில்களே. இந்த காணொலி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அம்மை நோயை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. கோடை காலமாக இருந்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலும் சரிங்க, இந்த அம்மை நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இளம் குஞ்சுகள் முதல் பெரிய தாய்க்கோழிகள் வரை எல்லாத்துக்குமே இந்த அம்மை நோய் அப்படிங்கிறது அட்டாக் ஆகுதுங்க. இந்த அம்மை நோயால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றியும் இந்த அம்மை நோயை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு 8 வழிமுறைகள் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். மிகவும் எளிமையான வழிமுறைகள் தாங்க, 8 பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையான வழிமுறைகள் தான். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த 8 வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும், சரிங்களா? அப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி டைன்னு தட்டி விடுங்க. அப்போ தான் டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் பெரும்பாலும் ஒரு இழப்பை குறிக்கக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கிளச்சல் ஒன்றுங்க, அம்மை ஒன்று, சரிங்களா? இந்த அம்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி பொருளாதார ரீதியாக எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய கோழிகளுக்கு இந்த அம்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தாது, சரிங்களா? இப்போ இளம் குஞ்சுகளுக்குள்ள இந்த அம்மை நோய்க்கு அப்படிங்கிறது தாக்கிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இளம் குஞ்சுகளை வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது, சரிங்களா? இருந்தாலுமே நம்ம பல விதமான முறைகளை வந்து நம்ம பின்பற்றிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலுமே எந்த முறையிலுமே நம்ம அந்த இளம் குஞ்சுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம காப்பாற்ற முடியலைங்க. நம்ம பெரிய கோழிகள், அதாவது 1 மாதம் to 2-3 மாதம் அப்படிங்கும்போது நம்ம கோழிகள் வந்துன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் கொடுத்து நம்ம காப்பாற்றலாம், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்து அடாப்ட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பார்த்திங்கன்னா ஒரு 1 மாதத்துக்கு மேலான குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேக்சின் போடலாம், சரி? அந்த பவுல் பாக்ஸ் அப்படிங்கிற வேக்சின் போடலாங்க. நம்ம 1 மாதத்துக்கு உள்ளுகிற குஞ்சுகளுக்கு வந்து நம்ம பவுல் பாக்ஸ் வேக்சின் போட்டோம்னா டோசேஜ் வந்து அதிகமாக போயிடும், சரிங்களா? அதனால கூட இளம் குஞ்சுகள் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வேக்சின் முறையை தாண்டி இப்போ ஒரு 8 வழிமுறைகள் இருக்குதுங்க. அந்த 8 வழிமுறைகளை வந்து பின்பற்றலாம், பின்பற்றி காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றலாங்க. இதுதான் உண்மையான நிலை, சரிங்களா? இப்போ ஒரு இளம் குஞ்சுகளுக்கு வந்து ஒரு அண்மை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத ஒரு உண்மையான நிலைங்க. பட் இருந்தாலுமே நம்ம பல விதமான முறைகளெல்லாம் பின்பற்றலாம், பின்பற்றியும் ஒரு சில குஞ்சுகளை காப்பாற்ற முடியும், சரிங்களா? ஒரு 50 குஞ்சு இருந்துச்சுன்னா ஒரு 3/4 போனாலுமே ஒரு 10-20 குஞ்சு வயசு நம்ம காப்பாற்றலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பெரிய தாய்க்கோழிகள், சரிங்களா? ஒரு 2-3 மாத குஞ்சுகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு அம்மை அப்படிங்கிறது தாக்குனாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்பொழுது இந்த அந்த கோழிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா அம்மையை வந்து தாக்குனாலுமே அந்த இறப்பு வரைக்கும் போகாது, சரிங்களா? கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும், பட் இருந்தாலும் இறப்பு வரைக்கும் போகாதுங்க. நம்ம அதை ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம இளம் குஞ்சுகளுக்கு மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடியாதுங்க, மற்றபடி பெரிய கோழிகளாக இருந்தால் நம்ம ஈஸியாக காப்பாற்றி கொண்டு வைக்கலாம். ஃபஸ்ட்டு அம்மைக்கான அறிகுறி என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் அம்மைக்கான அறிகுறின்னா என்னென்னு, அந்த டாட் 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 மாதிரி பொருள் வந்திருக்குங்க. அது போக பார்த்திங்கன்னா மூக்கில் அந்த மூக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க, இல்லை ரக்கையில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க, அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மறு மாதிரி வந்திருக்கும், சரிங்களா? அது சொல்லாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தீன் பொறுக்க மாட்டாங்க, ஒரு பக்கமாக குறாந்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரியான செயல்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னா இருக்கும்போது நம்ம எடுத்து பார்த்து இந்த அறிகுறிகளை தெரிஞ்சுன்னா நம்ம அம்மை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, ஓகேங்க. அப்போ அம்மை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த அம்மைக்கான மருத்துவ முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அம்மை அப்படின்னாவே நம்மளுக்கு முதல் விஷயம் நான் மைண்டுக்கு வரது என்ன கேட்டேன், வேப்பிலை தான், சரிங்களா? வேப்பிலை எடுத்துக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள், சரிங்களா? இப்போ முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து எடுத்துக்க வேண்டாம். அதாவது கடையில் போய் வாங்கி பாக்கெட் பண்ணி வர மஞ்சள் எதுவுமே எடுக்க வேண்டாங்க. ஒரு சில இயற்கை அங்காடிகள் மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குங்க, அதை விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மஞ்சள் எடுத்துக்கலாங்க. அந்த மஞ்சள் எடுத்து அரைச்சி அதில் தண்ணியில் கலந்துங்க. இந்த வேப்பந்தலையை அரைச்சி அதில் தண்ணியில் கலந்து கோழிகளுக்கு வந்து அதை மேலே தேய்ச்சி விடலாம், இல்லைன்னா கோழிகளுக்கு வந்து அதை நினச்சி கூட விடலாம், அதோட தனி கோழிகளுக்கு கொடுக்கலாம். இப்படிலாம் கொடுக்கும்பொழுது அந்த கோழி குஞ்சுகள் வந்து அம்மையிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க, சரிங்களா? இது வந்து முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா முருகார் நெய்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது பன்றி கொழுப்புலேருந்து உருக்கிய எடுக்கப்படுற நெய் அப்படின்னு சொல்லுவாங்க, முருகார் நெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த நெய் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அந்த அம்மை போட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா எடுத்து தொட்டு தொட்டு மேலே, அதாவது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டோம்னா அந்த அம்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடும், சரிங்களா? இது வந்து இரண்டாவது முறை, அதாவது நம்ம மிகவும் எளிமையான முறைகள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், சரிங்களா? இது வந்து இரண்டாவது முறைங்க. மூன்றாவது முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நவரத்தின ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அந்த ஒரு ரெட் கலர்லாம் பார்த்திங்கன்னா தலைக்கு தேய்க்கிற மாதிரி எண்ணெய் மாதிரி தாங்க நவரத்தின ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த மறுமலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸியாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அடுத்தது நான்காவது வழிமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. சின்ன கடையில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி, அதாவது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு
கற்பூரம் இருக்குதுல்ல, கற்பூரத்தை வந்து நம்ம நொறுக்கிங்க வந்து கடாய்க்குள்ளே போட்டு, நான் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு சூடு பண்ணிட்டோம்னாவே சூடு பண்ணி சீக்கிரம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாவது என்னென்னு கேட்டிங்கன்னா டாபிக்யூர் ஜெல் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரியுங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு கூட பண்ணியிருக்கோம், சரிங்களா? அந்த டாபிக்யூர் ஜெல் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த ஜெல் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலலாம் அந்த மறு மாதிரி வந்திருக்கும் அந்த இடங்களெல்லாம் அப்ளை பண்ணி விடலாம், சரிங்களா? கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க டாபிக் ஜெல்லில். என்னென்னு கேட்டிங்கன்னா, அது கண்ணுக்கு பக்கத்தில் அந்த மறு மாதிரி வந்திருக்கு அப்படிங்கும்போது டாபிக் ஜெல் வந்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும், கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கண்ணில் பட்டுச்சுன்னா அந்த கண்ணு பார்த்திங்கன்னா கண் பார்வை இழந்துடும், சரிங்களா? அந்த அம்மை அப்படிங்கிறது சரியா இருங்க, நம்ம அந்த கோழியாகட்டும் இல்லை சேவலாகட்டும் கண் பார்வை அப்படிங்கிறது இழந்துடும், சரிங்களா? கண் பக்கத்தில் வரும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் உஷாராக வேறு ஏதோ மருந்து வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். உடலில் மற்ற பக்கங்கள் எங்கே வந்து அந்த அம்மைக்கு உண்டான மருக்கள் வந்திருந்தாலுமே அந்த டாபிக் ஜெல் வந்து ஈஸியாக, அதாவது டாபிக் ஜெல் வந்து நம்ம பயன்படுத்தி ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது ஆறாவது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்ச குறைஞ்சாக இருக்குங்க. அதில் ஒரு குறைஞ்ச எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டிங்கனாலுமே அந்த தண்ணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் மாதிரி, அதாவது ஊதா நிறத்தில் வந்து ஃபுல்லாக மாறிடுங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த அதில் இருக்கிற அதாவது சின்ன ஒரு சின்ன டம்ளரில் பார்த்திங்கன்னா அது போட்டு நல்லா கலக்கி அதில் இருக்கிற தண்ணி எடுத்து மேலே அப்ளை பண்ணி விடும்போது, அந்த மருக்கள் மேலே அப்ளை பண்ணி விடும்பொழுது அது அப்படியே கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம், ஒன்றும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இது எப்படி இருக்குது அந்த மாதிரி கூட சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. அதாவது ஒரு 2 மாதத்துக்கு மேலான குஞ்சுகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லைங்க. அது 2 மாதம் 1.5 மாதத்துக்கு உள்ளான குஞ்சுகள், அதாவது வேக்சினுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அம்மை அப்படிங்கிற வராது, 45 நாளுக்கு உள்ளான குஞ்சுகளுக்கு மட்டும்தான் இந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், சரிங்களா? அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்லா வெயில் அடிக்கணும், சரிங்களா? அதாவது மதிய நேரங்கள் இப்போ ஒரு 11 மணிக்கு ஆட்ட தான் நம்ம இந்த இதை வந்து பண்ணணுங்க. என்ன மருத்துவ முறைன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தண்ணி வந்து ஒரு மஞ்சள் தண்ணியாக ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தண்ணி எடுத்துக்கலிங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேப்பிலை, அதாவது கொழுந்து வேப்பிலையாக பார்த்து நல்லா எடுத்து அரைச்சிக்கலாங்க. அந்த சாரையும் எடுத்து இந்த மஞ்சள் தண்ணியில் வந்து நமக்கு விட்டுடலாம், சரிங்களா? விட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. கலக்கிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எல்லா குஞ்சுகளையுமே எடுத்து ஒவ்வொரு குஞ்சுகளாக ஃபுல்லாக நழைச்சி எல்லா பக்கமும் எல்லா பகுதியும் நழையிற மாதிரி கழுத்து மட்டும் மேலே தூக்கி பிடிச்சிட்டிங்க, எல்லா பகுதியும் உள்ளே நழைச்சி அதை எடுத்து வெயிலில் விடணும், சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயங்க. இதுக்கோசரம் தான் நம்ம மதிய நேரங்களில் வந்து இந்த செய்முறையை வந்து பண்ண சொல்கிறோம், சரிங்களா? இப்படி பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது குஞ்சுகளுக்கு வந்து அம்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாக்காது, அதாவது அம்மைக்கு உண்டான வைரஸ் வந்து மேலே வந்து இருந்தாலுமே அது வைரஸ் வந்து இறந்துடுங்க. இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா வழிமுறை, சரிங்களா? முக்கியமாக கோழி குஞ்சுகளுக்கு வந்து அம்மையை போட்டுச்சுன்னா குஞ்சுகளுக்கு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்ம இந்த மாதிரியான செய்முறைகளை செய்யும் பொழுது அம்மையை வந்து வராமல் தடுக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த குஞ்சுகள் வந்து செஞ்சோம்னா அம்மை அப்படிங்கிறது வந்து வராமல் தடுத்துக்கலாங்க, சரிங்களா? எட்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வேக்சின் தாங்க. இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா 45 நாள் ஆன குஞ்சுகளுக்கு வந்து நம்ம வேக்சின் போடணும். இதுவாக பார்த்திங்கன்னா நம்ம தாய்க்கோழிகளுக்கும் வந்து நம்ம வேக்சின் போடணும். ஏன் நம்ம தாய்க்கோழிக்கு வேக்சின் போடணும்னு கேட்டிங்கன்னா, தாய்க்கோழிகளுக்கு வந்து தாய்க்கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மையினால் எந்த ஒரு பாதிப்பும் அடையாதுங்க. ஏன்னா தாய்க்கோழியில் அதாவது வம்சாவளியிலேருந்து வர குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அம்மை அப்படிங்கிறது ஏற்படும், சரிங்களா? அதனால் நம்ம தாய்க்கோழிகளுக்கு அம்மை வேக்சின் போட்டோம்னா அந்த குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா பவுல் பாக்ஸ் அப்படிங்கிறது வராது, சரிங்களா? அதனால் நம்ம அம்மையிலேருந்து நம்ம குஞ்சுகள் வந்து நம்ம காப்பாற்றி பெரிய தாய்க்கோழிகளை நம்ம கொண்டு வந்துக்கலாம், சரிங்களா? அடுத்ததுங்க, நம்ம இந்த அம்மைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மருத்துவ முறைகளை பின்பற்றினா மட்டும் போதாதுங்க, அது வந்து ஒரு உயிர் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமாக வந்து உணவு அப்படிங்கிறது அடிப்படையாக தேவைங்க, சரிங்களா? இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம முக்கியமாக கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க. அது எப்படி எப்படிப்பட்ட உணவுகளை நம்ம கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா வீடியோவிலும் எல்லா நோய்களுக்கும் தான் சொல்கிறது, சரிங்களா? முக்கியமாக வந்து பன்னு கொடுங்க, பன்னு இல்லைன்னா இட்லி, சரிங்களா? இந்த ரெண்டு தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜீரணமாகக்கூடியதுங்க. இந்த ரெண்டு கொடுத்துட்டு வாங்க, அதாவது இந்த அம்மையை வந்து க்யூர் ஆகிற வரைக்கும் நல்லா தீனி தண்ணி பொறுக்கிற வரைக்கும் இந்த ரெண்டையுமே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னாவே போதும், சரிங்களா? அடுத்தது வேறு என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா பப்பாளி இலை, சரிங்களா? நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பப்பாளி இலைங்க. இந்த பப்பாளி இலையோட சார் வந்து நம்ம ஒரு சிரஞ்சே எடுத்து கொடுக்கலாம், சரிங்களா? நம்ம வந்து என்னென்னா இயற்கை மருத்துவ முறையில் கொடுக்கும்போது நம்ம லிமிட் இல்லாமல் கொடுக்கலாம், சரிங்களா? எல்லாமே ஒரு அளவு தாங்க, பட் இருந்தாலுமே அது டோசேஜ் அதிகமாக கொடுக்கும்பொழுது இயற்கை முறையில் கொடுக்கும்பொழுது எந்த ஒரு பாதிப்பும் அடையாது. அதாவது நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸை வந்து அப்படி கொடுக்கக்கூடாதுங்க. அதாவது கரெக்டான டோசேஜ்னால் கரெக்டான டோசேஜ் தான் கொடுக்கணும். அதாவது அதுக்கு மேலே 1 ml அதிகமாக போனாலுமே
அந்த உயிர் வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, முக்கியமாக வந்து இந்த மருத்துவ முறைகளை மட்டும் பின்பற்றுங்க. இந்த மருத்துவ முறைகள் பின்பற்றும் பொழுது அதுக்கு உணவு அப்படிங்கிறது அடிப்படை. சரிங்களா, இந்த உணவுங்கிறத வந்து கொடுத்தா தான் அந்த சத்து இருக்கும். இந்த சத்து இருந்தால் தான் அந்த நோய்க்கு உண்டான மருத்துவ முறைகளை பண்ணும்பொழுது அது தெம்பாடு இருக்கும். சரிங்களா, இதுதான் விஷயங்க. சரிங்களா, இந்த அம்மைக்கு வந்து நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் நம்ம பயப்படுத்த ஆகணும், வேறு வழியும் இல்லைங்க. சரிங்களா, இளம் குஞ்சுகள் காப்பாற்றணும். அப்படி இளம் குஞ்சுகளை காப்பாற்றினா மட்டும்தான் நம்ம பண்ணை வந்து லாபகரமான நோக்கில் போவோங்க. இந்த இளம் குஞ்சுகள் வந்து நம்ம விட்டுட்டோம், அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண நம்ம எப்பவும் போல் அந்த கோழி மொட்டை விட குஞ்சு வரைக்கும் நம்ம இளம் குஞ்சு சேர்த்துரும். அதே ரொட்டீனாக போயிட்டு இருக்கு. நம்ம வந்து முன்னேறவே மாட்டோம், அது நம்மளோட லெவல் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கும். சரிங்களா, இந்த இளம் குஞ்சுகளை காப்பாற்றினா மட்டும்தான் நம்மளோட ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போவோங்க. சரிங்களா, கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் போதாதீங்க, முக்கியமாக உங்களுக்கு ஏதோ டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணிடுறேன். சரிங்களா, நன்றி, வணக்கம்.